நம்ம வாழ்க்கை எப்போ முடிஞ்சு போகுமே சொல்லவே முடியாது. ஃப்யூச்சருக்காக சம்பாதிக்கிறத விட்டுட்டு இப்போ நம்ம கூட உள்ளவங்களையும் கொஞ்சம் சந்தோஷமா பார்த்துப்போமே. பியாஜிஸ், காலையில் நாங்கள் ரொம்ப ஏர்லியராக கிளம்பி ரெடி ஆகிட்டு செம்பரா பிக் போகலான்னு சொல்லிட்டு ஆன் த வீல் வந்துகிட்டே இருக்கோம். சடனாக இந்த சன்ரைஸை பார்த்தோம், ரொம்ப மேசிவான சன்ரைஸு. அப்படியே உங்களுக்கு அதை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சன்ரைஸ் பாருங்கள், அடியில் ஃபுல்லாக க்ளவுடாக இருக்குது. அப்படியே க்ளவுட்லேருந்து மேலே அப்படியே எழுந்து வருது. இவ்வளோ ஹைட்லேருந்து அதை பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம கீழேருந்து அதை பார்க்குற மாதிரி இல்லை, அதுக்கு ஈக்குவலான ஹைட்டில் நின்று நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பியாஜிஸ், இப்போ டைம் வந்து 6:30 ஆகுது. நம்ம வந்து செம்பராப்பி கூட டிக்கெட் கவுண்டர் அங்கே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்து அமுச்சிட்றாங்க, அதுக்கப்புறமா கூப்பிட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5 பர்சனுக்கு 1770 ருபீஸ் ஆகுது. அதே 1 பர்சன்னா 350 ருபீஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திங்கன்னா நல்லா ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்னா 5 பர்சனுக்கு 885 ருபீஸ் தான் வாங்குறாங்க. அதே ஃபாரினர்ஸ் வராங்க அப்படின்னா 5 பர்சன்ஸ்க்கு 3540 ருபீஸ் வாங்குறாங்க. இப்போ நம்ம கேமரா கொண்டு போகிறோன்னா அதுக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டில் கேமராவுக்கு வந்து 53 ருபீஸும் வீடியோ கேமராவுக்கு வந்து 301 ருபீஸும் ஆகுது. நம்ம டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்மளோட ஓன் வெஹிக்கிள் தான் பியாஜிஸ் வரணும். அங்கே பார்க்கிங் இருக்கும். அங்கே பார்க்கிங் இருக்கிற நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு எகைன் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம டீ எஸ்டேட்குள்ளே வாக் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும். பியாஜிஸ், இங்கே நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணவே கூடாது. இன்கேஸ் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிக்கெட் கவுண்டரில் பாட்டிலில் கொடுத்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணி பாட்டிலுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும். வழியில் எங்கேயுமே பிளாஸ்டிக் பாட்டிலை தூக்கி போடாமல் நேராக அந்த டிக்கெட் கவுண்டருக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கிற ஸ்டிக்கரை காமிச்சோன்னா நமக்கு அந்த 50 ருபீஸ் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. வழியில் எங்கேயும் பிளாஸ்டிக்கை போட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க எவ்வளோ உஷாராக இருக்காங்க பாருங்கள். பியாஜிஸ், சாட்டர்டே 1 கிலோமீட்டர் வாக் பண்ணி வந்ததுக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி அங்கே டயரில் ஊஞ்சல் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ஓடி போய் மேலே ஏறி நல்லா ஜாலியாக விளையாடியாச்சு. விளையாடி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துடுச்சு. ஹே ஜாலி, நான் உள்ளே போக போகிறேன் அப்படின்னு ஒரு எனர்ஜியோட கத்திக்கிட்டே உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். பியாஜிஸ் அவர்கிட்ட இந்த ட்ரெக்கிங் ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது, எடக்கல் கேவ்ஸில் நான் டயர்டான மாதிரி ட்ரெக்கிங்கில் நான் டயர்டாகவே மாட்டேன் அப்படின்னு வீர வசனம்லாம் பேசிட்டு புள்ளிமான் ஓடுற மாதிரி துள்ளி குதிச்சு ஏற ஆரம்பித்தோம். பியார்ஜிஸ் போய்கிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு மேடு வந்துருச்சு. அந்த மேடை பார்த்த உடனே லாஸ்ட் கியரில் போயிட்டு இருந்தேன், என் வண்டி டவுன் ஆகி ஃபஸ்ட் கியருக்கு வந்துருச்சு. நானும் கஷ்டப்பட்டு போய்கிட்டே இருந்தேன். போக போக வழியெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பாதையெல்லாம் கரடு முரடாக ஆகிடுச்சு. வேர்லேயே படிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருந்துச்சு. அதில் வேறு காலை வச்சா சறுக்கியெல்லாம் விடுது. இவங்கக்கிட்ட அவமானப்படக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக நானும் கஷ்டப்பட்டு போய்கிட்டே இருந்தேன். திடீர்னு நான் போயிட்டு இருந்த வழியில் ஒரு மலை குறுக்க வந்துருச்சு. இதுக்கு மேலே என்னென்ன போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மலை மேலே தான் ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மலை மேலே ஏறி போனால் தான் செம்பராப்பிக்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அங்கே 2 காட்ஸ் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி நான் நைஸாக விசாரித்தேன். அதுக்கு அவங்க 2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இவர் கூட வந்தாச்சு, இனி 10 கிலோமீட்டராக இருந்தாலும் நடந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு நானும் நடக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் தூரம் போய் நான் டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். அவர் என்னை கவனிக்காமல் மேலே போயிட்டாரு. எகைன் நான் என்னை காணாமே அப்படின்னு சொல்லி திரும்பி வந்தார். வரவர் அக்கறையில் தான் வராரு அப்படின்னு பார்த்தா வீடியோ எடுத்துகிட்டு என்னை கலாச்சிட்டே வராரு. இவருக்கெல்லாம் கால் வலிக்குமா வலிக்காதானே தெரியல. பியர்ஜிஸ் ரொம்ப கேஷுவலாக பேகை தூக்கி நடந்து போயிட்டே இருந்தார். இவரை ஃபாலோ பண்ணுறதே வந்து எனக்கு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் காலை நான் ஃப்ரண்ட்டில் வச்சா பேக்கில் தள்ளுது, சைடில் வச்சா கீழே சறுக்கிட்டே போகுது. அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் கையை காலை பிடிச்சாது மேலே ஏறிட்டே இருந்தேன்.
போகிற வழியில் ஒரு இடத்துல சுனை நீரூற்று அது வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோடனே டயர்டாக இருந்த எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கிட்ட போய் அதில் கையை நினச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் குடித்ததுக்கப்புறம் தான் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அப்புறம் என்னோடய வாட்டர் பாட்டிலையும் ஃபில் பண்ணிவிட்டு மேலே திரும்ப நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த மலை தான் கடைசி மலை அப்படின்னு அவர் சொன்னார். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறிடு, நம்ம செம்பாராப்பிக்கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லவும் நானும் மேலே ஏறிட்டேன். பிஆர்ஜிஸ் ஃபைனலாக நம்ம செம்பரா பீக்கை ரீச் பண்ணியாச்சு. இந்த செம்பரா பீக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே தெரிகிற இந்த ஆர்டின் ஷேஃபில் இருக்கிற இந்த லேக் இதுதான் இங்கே ஸ்பெஷல். இந்த லேக் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்துச்சா இல்லை நேச்சுரலாக வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் இதுதான் இங்கே ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷலான பிளேஸில் தான் தங்கம் மீன்கள் மூவியில் வர ஆனந்த யாழை அந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணாங்க. நாங்களும் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம், அதை இப்போ நீங்கள் பாருங்கள். When we were driving down the 408 இந்த லேக் மட்டும் இல்லாமல் ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது பியாச்சிஸ். அதையும் பார்த்துட்டு லேக்கில் அப்படியே கால் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே இருக்க காட்ஸ் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு கையில் மட்டும் தண்ணி இறைச்சி விளையாடிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் வயநாட்டில் இருக்க இந்த செம்பரா பீக் வரீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் மார்னிங் ஒரு 6 to 6:30 அந்த டைம்குள்ளே செம்பரா பீக்கோட டிக்கெட் கவுண்டருக்கு நீங்கள் வந்துடுங்க. வந்த உடனே டிக்கெட்டுக்கான டோக்கனை வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு டோக்கனாக கொடுத்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு குயிக்காக போயிடுங்க. ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே ரெஸ்ட் ரூம் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் வெயிட் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போங்க. வாட்டர் பாட்டில் மஸ்ட்டு, அதுவும் சில்வர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க, பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்ரூட்ஸும் ஜூஸும் மட்டும் கேரி பண்ணிக்கோங்க. அப்படிக்கு நீங்கள் ஒரு ஸ்டிக் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அது எதுக்குன்னா மேலே ஏறி இறங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். நல்ல ஃப்ளெக்சிபிளான ஒரு ஷூவையும் ட்ரெஸ்ஸையும் சூஸ் பண்ணிக்கோங்க, ஜீன்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே பியாஜிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் தென் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அண்ட் நீங்கள் செம்பரா பீக் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பியாஜிஸ், நம்ம வயநாட் ட்ரிப்போட நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.